டேய், நான் தான் ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணி தாங்க ஏத்தாலும் தண்ணியை குடிக்கக்கூடாது. அப்புறம் தொப்ப போட்டுறோம், சதலாம் பிடிச்சிரும். புரியுதா? இவர் தாங்க எங்க சித்தப்பா, NNP. யாரும் பயப்பட வேணாம். நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு ஆள் தான் இவர். இவர் சொல்ற மாதிரி எக்ஸசைஸ் இல்லை ஒர்க் அவுட்லாம் பண்ணும் போல யாருமே தண்ணி தாக எடுத்தா குடிக்காம இருந்துடவே இருந்துடாதீங்க. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் சரி, ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, கண்டிப்பா நமக்கு வாட்டர் இன்டேக் தேவைப்படும். இப்போ நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு இல்லை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவு வாட்டர் இன்டேக் நீங்க எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன்டேக் நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்க ரொம்ப இன்டென்சிவா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஆளு, ஒரு 2-3 மணி நேரம் நான் ஜிம்ல மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் வாட்டர் இன்டேக் மினிமலா நீங்க எடுத்துக்கணும். ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 10 இல்லை 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வாட்டர் இன்டேக் நீங்க எடுத்துக்கணும். இது எதனால் அப்படின்னா, நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட்லாம் பண்ணும் போதில் நம்ம உடம்புலேருந்து நீர் சத்து வந்து வேர்வையாக வெளியே போகும். அப்படி போகும்போதில் நம்ம உடம்புல நீர்ச்சத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதை வந்து நம்ம தேவைப்படும் போதெல்லாம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு, நான் தண்ணிலாம் குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒர்க் அவுட்ஸும் பண்ண முடியாது. நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறத பார்த்து ஜிம் பேஸ் ஸ்தம்பிச்சு போயிடும். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ எங்க பர்ஃபார்மன்ஸ் கம்மியானா பரவாயில்லைங்க, ஆனால் இப்படி நீங்கள் தண்ணி குடிக்காமல் வெறும் ஒர்க் அவுட்ஸ் மட்டுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகி நீங்கள் மயங்கி கூட கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போதும் சரி இல்லை ஒர்க் அவுட்ஸ்க்கு முன்னாடியும் சரி ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டேக் பண்ணியே இருக்கணும். என்னப்பா இவ்வளோ எடுக்கணும் இவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறீங்க, துல்லியமாக எந்த அளவுக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து அந்த டவுட்ஸ் கேள்வியெல்லாம் வந்திருக்கும். ஆனால் நம்ம ஜிம்மில் இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ஒரு ஆணா இல்லை ஒரு பெண்ணா, அவங்க எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்களா இல்லை கம்மியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்களா, அவங்களோட உடல் நிலை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட வாட்டர் இன்டேக்கோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். ஆனால் நான் சொன்ன இந்த ப்ராசஸ் படி ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கங்க, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் வந்து ரொம்ப லாங் டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கும் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கங்க. ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமா 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மினிமலாக ஒரு வாட்டர் இன்டேக் பண்ணிக்கோங்க. டேய் 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 டேய், வார்ம் அப்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாத, அங்கே இருக்க 30 கிலோ தம்பிள்ஸ் நல்லா போட்டு உடம்பு ஏற்று, ஏன்னா டைம் இஸ் கோல்டு இல்லையா. இதுவுமே சில பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்குங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மஸ்ட். ஏன்னா வந்து வார்ம் அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே நம்ம பண்ணாமல் இருக்கும்போது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு நார்மலான பொசிஷன்லேயும் ஒரு கூல் டவுன் பொசிஷன்லேயும் இருக்கும். நம்மளோட ஹார்ட் பீட்டோட ரேட் வந்து ஸ்லோவாக இருக்கும். நம்ம மசில்குள்ளே இருக்க ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளோஸ்டாக பேக் ஆகிருக்கும். நம்மளோட பாடியில் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து ஒரு நார்மலான லெவலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு தம்பிள்ஸ் எடுத்து டம்மு டம்முன்னு ஒர்க் அவுட்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன், எந்த வார்ம் அப்புமே பண்ணலாம், வெறும் ஒர்க் அவுட் மட்டும் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட்டோட ரேட்டு டக்குன்னு ரைஸ் ஆகும், பாடி டெம்பரேச்சர் டக்குன்னு ரைஸ் ஆகும், நம்மளோட மசூலுக்குள்ளே வந்து அந்த சதை பிடிப்பு, திடீர்னு மசூலுக்குள்ளே இன்ஜுரி ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். இதை தடுக்கிறதுக்கு சப்போஸ் நம்ம இப்போ வார்ம் அப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட்டோட ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பாடி டெம்பரேச்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட மசூலுக்குள்ளே க்ளோஸ்டாக பேக்கடாக இருக்க அந்த ஃபைபர்ஸும் கொஞ்சம் லூஸ்டாக பேக் ஆகும். அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது நம்மளுக்கு எந்த பெரிய இன்ஜுரிஸும் வர சான்சஸ் இருக்காது. இது பிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலி மன ரீதியாகவும் இந்த வார்ம் அப் பண்ணும் போதில் நம்மளோட மைண்ட் செட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம், நம்ம வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம மைண்டுமே ஃபிக்ஸ் ஆயிருமா. அதனால் நம்ம நார்மலாக பண்ணுற ஒர்க் அவுட்ஸை விட வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணும் போதில் இன்னும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸோட லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்களே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வாரம் வந்து எந்த வார்ம் அப்புமே இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போதில் உங்களுக்கே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் உங்களோட ஹெல்த் வைஸுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். 56 டேய் டேய் டேய், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்டா வாந்தி வந்துடும்ல. இது வேணால் இவர் சொல்கிறதுல வந்து நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னா எனர்ஜி தேவை. எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? காலையில் சாப்பிட்ற அந்த 2 இட்லி அந்த சட்னிலேருந்து நமக்கு எனர்ஜி கிடச்சிருமா அப்படின்னா கிடையாது. அது அப்போ காலையிலே வந்து அந்த எனர்ஜிலாம் டக்குன்னு பேர்ன் அவுட் ஆகிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 30-40 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஏதாவது ரத்த சர்க்கரை அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபுட் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எனர்ஜிட்டிக் கொடுக்கும், நம்மளோட ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். உதாரணத்துக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
ஆப்பிள், ஆரஞ்சு, பீனட் பட்டர் தடவி அந்த ஸ்லைஸ் பிரெட்டு, அதுக்கப்புறம் ஓட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சூஸ் பண்ணி சாப்பிடணும். இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், எக்கச்சக்கமான எனர்ஜி லாஸ் வந்து நம்ம உடம்புல நடந்திருக்கும். அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈஸியாக மென்று சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸாக நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். சில பேர் வந்து இந்த எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸு, ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து குடிப்பாங்க. அதுக்கு பதிலாக வாட்டர் குடிக்கலாம், கோகனட் வாட்டர் குடிக்கலாம், இல்லை பனானா, இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் வீட்டில் நிறைய குழம்பு, மீன் குழம்பா, சூப்பர் சூப்பர், இதை வரேன். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்புல அமினோ ஆசிடோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த அபிச்ச முட்டை, பால், இந்த மாதிரி ஃபுட்ஸும் கூட நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். எப்போதுமே ஒர்க் அவுட் பண்ணி அடுத்து இருக்கிற அந்த ஒரு மணி நேரத்தை தான் வேல்யூபிள் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்மளோட மசில் வந்து ஒரு சத்தான ஒரு ஃபுட் சோர்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் சொன்ன இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஏதாவது இன்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசிலுக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட பாடி ஃபிட்னஸும் வேறு லெவலில் இருக்கும். அப்போது அவர் சொன்னது கரெக்டுன்னு தானேப்பா சொன்னேன், ஓவராக சாப்பிட்டா வாந்தி வரும்னு அவர் சொல்லும் போதில் அது கரெக்ட் நீ சொன்னியே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். கரெக்ட். எப்போ அந்த விஷயம் கரெக்ட் ஆகும்னா, நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக ஓவர் இன்டேக் பண்ணிவிட்டு நம்ம போனோன்னா நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட அந்த அப்டோமன் மசில்க்குலாம் வந்து ப்ரெஷர் ஆகும். அந்த டைமில் வந்து வாமிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு எனர்ஜி சோர்ஸ் தேவை, அதுக்குன்னு எக்கச்சக்கமாக சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது. ஓரளவு நமக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி தேவையோ லிமிட்டடான ஃபுட்ஸை வந்து நம்ம இன்டேக் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிமிட்டடான ஃபுட்டு எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக இருக்கும் போல அதுக்கப்புறம் இந்த ஓவர் இன்டேக் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். டே டே டே, என்ன பண்ணுற, 60 கிலோ தான் போடுற, அதுக்கு போய் ரிஸ்ட் பேண்டா, எல்லாரும் என்னென்பி ஆகிட முடியுமா? இந்த தப்பையுமே யாருமே பண்ணிடாதீங்க. நம்ம ஜிம்மில் எந்த ஒர்க் அவுட் போட போகிறோம், இப்போ பாரை வச்சு பண்ண போகிறோம், இல்லை டம்பில் வச்சு பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் 90% நம்ம வந்து கையை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ரிஸ்ட்டோட இம்பேக்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். சப்போஸ் இப்போ நான் ஒரு வெயிட்டை நான் தூக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரெஷரோட இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி நான் வெயிட் போட போகிறேன், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் இம்பேக்ட் இருக்கும். அது லெஸ் வெயிட்டாக நான் பண்ண போல எந்த பிரச்சனையுமே எனக்கு இருக்காது. சப்போஸ் ஹெவி வெயிட்டை நான் பண்ணும் போதில் என்ன தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணாலும் ஹெவி வெயிட் பண்ணும் போதில் ஆட்டோமேட்டிக்காக என்னோட கை இந்த மாதிரி பெண்ட் ஆயிரும். அப்படி ஆகும் போதில் இந்த இடத்துல, அதாவது ரிஸ்ட்டை சுற்றி இருக்கிற ஜாயின்ஸ் மசில்ஸில் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஜுரிஸ்லேருந்து தடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்ட் பேண்ட் போட்டே ஆகணும். ஏன்னா ரிஸ்ட் பேண்ட் போடும் போதில் அந்த ப்ரெஷர்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி எப்போதுமே அந்த ரிஸ்ட் பேண்ட் வந்து நம்ம கையிலே இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து இருக்கக்கூடாது. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், ஜிம்முக்குள்ளே வந்ததுலேருந்து வார்ம்அப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி திருப்பி வீட்டுக்கு வண்டியில் போகிற வரைக்கும் அந்த ரிஸ்ட் பேண்ட் அவங்க கையிலே இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. இப்போ ஒரு ஹெவி வெயிட் போட போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் ரிஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள், மற்ற நேரத்தில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட கைக்கு ஒரு ஃப்ரீ மோஷன் வந்து கொடுத்து ரிலாக்ஸாக வச்சுருங்க. இந்த மாதிரி ஜிம்மில் எக்கச்சக்கமான விஷயங்கள் அது வந்து நல்லதாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் பண்ணக்கூடாது, அதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சப்போஸ் அதில் வந்து இம்பாக்ட் இருக்குது, நமக்கு வந்து அதில் ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னா மட்டும் அந்த விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். சப்போஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் எந்த விஷயத்தையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறையா ஃபிட்னஸ் டிப்ஸ் இருக்குது, அதை வந்து அப்கமிங்